வணக்கம். சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல், தமிழ்நாடு முழுவதும் மே 10 முதல் முழு ஊரடங்கு. எவை எவை இயங்கும், எவை இயங்காது, முழு விவரம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மே 10 காலையில் 4 முதல் மே 24 காலையில் 4 வரைக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்த போகிறாங்க. என்னென்னா தடை அப்படின்னா, விமான போக்குவரத்து மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் தவிர மீது உள்ள விமான போக்குவரத்து அதுக்கான தடை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகள் மற்றும் இதர மாநிலங்களில் விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து மூலம் வரும் பயணியர்களை தொடர்ந்து கண்காணிக்க இ-பதிவு முறை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 சதுர அடி மற்றும் அதற்கு மேற்பட்ட பரப்பு கொண்ட பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியாக இருக்கிற காகரி கடை, மளிகை கடை, பலசரக்கு கடை, டீ கடை, ஹோட்டலு, ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து மதியம் 12 வரைக்கும், இறைச்சி கடை, மீன் கடை எல்லாமே மதியம் 12 வரைக்கும் நீங்கள் திறந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடைகளை தவிர வேறு எந்த கடையும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முழு ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட மாட்டாது. இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட். டாஸ்மாக் சுத்தமாக கிடையாது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை வழங்க மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் நண்பகல் 12 வரை மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. தங்கும் விடுதிகள் செயல்பட அனுமதி இல்லை. எனினும் வணிக காரணங்களுக்காக தங்கும் வாடிக்கையாளர்களுக்காகவும் மருத்துவம் மற்றும் பணிகளுக்கு மட்டும் தங்கும் விடுதிகள் செயல்பட அனுமதிக்கப்படும். உள் அரங்கங்கள் மற்றும் திறந்த வெளியில் சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இதர விழாக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஏற்கனவே அறிவித்தபடி இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 20 நபருக்கு மேல் பங்கேற்கக்கூடாது. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் அழகு நிலையங்கள், முடித்திருத்தும் கடைகள் இயங்க தடை விதிக்கப்படுகிறது. சார், சலூனு எங்கேயுமே திறக்கக்கூடாது. அனைத்து திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி நிலையங்கள், கேளிக்கை கூடங்கள், மது கூடங்கள், பெரிய அரங்குகள், பொருட்காட்சி அரங்குகள், பொழுதுபோக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்க சொல்கிறாங்க, எல்லாமே தடை. கோயம்பேடு வணிக வளாகத்தில் செயல்படும் சில்லறை வியாபார காய்கனி அங்காடிகள் செயல்பட தடை தொடர்கிறது. அத்தியாவசிய துறைகளான தலைமைச் செயலகம், மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை, காவல்துறை, ஊர்காவல் படை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைத்துறை, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தொழில் மையங்கள், மின்சாரம், குடிநீர், உள்ளாட்சி துறைகள், வனத்துறை அலுவலகங்கள், கருவூலங்கள், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலகங்கள் தவிர மாநில அரசு அலுவலகங்கள் எதுவுமே செயல்படாது. இதை தவிர துறை தலைவர்கள் பணியாளர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும். இந்த கட்டுப்பாடுகள் மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் பொருந்தும். அனைத்து தனியார் அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் இயங்க தடை விதிக்கப்படுகிறது. வீட்டில் இருந்தபடி பணியாற்றும் முறையை அவை பின்பற்றலாம். அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை. எனினும் தினமும் நடைபெறும் பூஜைகள், பிரார்த்தனைகள், சடங்குகளை வழிபாட்டு தல ஊழியர்கள் மூலம் நடத்துவதற்கு தடை இல்லை. குடமுழுக்கு மற்றும் திருவிழா நடத்த அனுமதி இல்லை. நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனைத்து நாட்களிலுமே தடை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அனைத்து நாட்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள், அகல் வைபவங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களுக்கு அனைத்து நாட்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்கள், கோடைகால முகாம்கள் ஆகியவை இயங்க அனுமதி இல்லை. நீச்சல் குளம், விளையாட்டு பயிற்சி சங்க குழுங்கம் செயல்பட அனுமதி இல்லை. மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான தனியார் அரசு பேருந்து போக்குவரத்து மற்றும் வாடகை டாக்ஸி, ஆட்டோ ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்படுகிறது. மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான தனியார் அரசு பேருந்து போக்குவரத்து மற்றும் வாடகை டாக்ஸி, ஆட்டோக்கள் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்படுகிறது. பஸ் ஓடாது. அத்தியாவசிய பணிகளான திருமணம், முக்கிய உறவினரின் இறப்பு, நேர்முக தேர்வு, வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கும் மருத்துவமனை செல்வதற்கும் உரிய ஆவணங்களுடன் பயணிப்பவர்கள் அனுமதிக்கப்படுவர். முழு ஊரடங்கின் போது உணவு விநியோகம், மளிகை, பலசரக்கு, காய்கறிகள், இறைச்சி மற்றும் விநியோகம் செய்யும் மின் வணிக நிறுவனங்களை தவிர மற்ற மின் வணிக நிறுவனங்களின் சேவைகளுக்கு அனுமதி இல்லை.
கீழ்கண்ட ஒரு சில விஷயங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதாவது அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், தனியார் விரைவு தபால் சேவை அதாவது கொரியர், அப்புறம் மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள் போக்குவரத்து, விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், ஆக்சிஜன் வாயு எடுத்துச் செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். வேளாண் உற்பத்திக்கு தேவையான பூச்சிக்கொல்லி, உரம், விதை விற்பனை செய்யும் கடைகள், மாட்டுத் தீவனம் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும். முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. ஸோ எல்லா கடையும் வந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் ஹோட்டல்ஸ் மட்டும் சாப்பாடு மட்டும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்குறாங்க, பார்சல் சேவை மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும். காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் நண்பகல் 12 மணி வரை அனுமதிக்கப்படும். நியாய விலை கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும். தன்னார்வலர்கள், வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள், நோய் உற்றவர்களுக்கான சேவையை வழங்குபவர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் வழங்கும் அடையாள அட்டை ஆவணங்களுடன் சென்று வர அனுமதிக்கப்படுகிறது. நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் நடைபெற்று வரும் கட்டட பணிகள் அனுமதிக்கப்படும். ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். கோர்ட்டு செயல்படும். அதுக்கு பிறகு கட்டட பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்கோம்ல, கட்டுமான தொழில், அதுவும் அதுக்கு அனுமதி இருக்கு. அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. இதில் பணியாற்றும் ஊழியர்கள் தகுதியான அடையாள அட்டையுடன் செல்ல வேண்டும். திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு 50 நபர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு 20 நபர்கள். தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும். தரவு மையங்களில் பராமரிப்பு பணி, மருத்துவம், நிதி, வங்கி, போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். கிடங்குகளில் சரக்குகளை ஏற்றுவது, இறக்குவது மற்றும் சரக்குகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். முழு ஊரடங்கின் போது செயல்பட அனுமதிக்கப்படாத தொழில் நிறுவனங்களில் தீ, இயந்திரம் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள வேண்டிய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். முழு ஊரடங்கின் போது ரயில் நிலையங்களிலும், துறைமுகங்களிலும், விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வரும் அனுமதிக்கப்படும். பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். வங்கிகள், தானியங்கி பணம் வழங்கும் மையம், வங்கி சார்ந்த போக்குவரத்து, காப்பீடு நிறுவன சேவைகள் அதிகபட்சம் 50 விழுக்காடு பணியாளர்களுடன் அனுமதிக்கப்படும். ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் வழக்கம் போல காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. ஏன்னா திங்கட்கிழமை ஊரடங்கு போடுறாங்க. ஸோ அதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா கடைகளையும் வச்சுக்கலாம். எல்லாருமே அரசு சொல்கிறத கேட்டு வெளியே போகாமல் முகக்கவசம் யூஸ் பண்ணுங்கள், கூட்டமாக சேராதிங்க, கூட்டமாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, எங்கேயோட தள்ளி தனியாக போய் இருங்க. முக்கியமானால் இந்த ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் செயல்படாது, பேருந்து பஸ்ஸு சுத்தமாக ஓடாது, ஹோட்டல்ஸ் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் நாலு ஃபுல்லாக கொஞ்சம் 2 மணி நேரம் கேப்பில் கேப்பில் விடுறாங்க. எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. சலூன் கிடையாது, பெட்ரோல் பங்கு இயங்கும். மற்ற சில கடைகள் எல்லாமே வந்து 12 மணி வரைக்கும் தான் வைக்கணும். அந்த குறிப்பிட்ட கடைகளை தவிர மற்ற எல்லா கடையுமே எதுவுமே திறக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.